வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாம்பழ சீசனில் மேங்கோ ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஐஸ்கிரீம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப்பு பால் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு காய்ச்சாத பால் தான். அதில் வந்து 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு நல்லா பழுத்த மாம்பழமாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஐஸ்கிரீமும் வந்துட்டு நல்லா ஸ்வீட்டாக கிடைக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த மாம்பழத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு தோல் இல்லாமல் எடுத்துக்கணும். இப்போது அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா திக்கான பால் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தொழவி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கார்ன்ஃப்ளவரு, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்துட்டு அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி கலரிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் வந்து கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா வரும். இது வந்து திக்னஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கலரிட்டே இருக்கணும், அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட வாசனை போகிற வரைக்கும். இப்போ வந்து நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து நல்லா தேவை அப்படின்னா வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு சேருங்க. நான் வந்து ஸ்வீட்னஸ் வந்துட்டு கரெக்டான அளவு தான் சேர்க்குறேன். இப்போ வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடவே வந்துட்டு நாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மேங்கோ, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். அந்த மாம்பழத்தெல்லாம் இதில் சேர்த்துட்டு இப்போ வந்துட்டு நாம் நல்லா வந்து இதை அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மழை மழைன்னு அடித்து எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நாம் ஒரு டப்பர்வேர் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி டப்பா வச்சு நீங்கள் வந்து எதில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்களோ அந்த டப்பாவில் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து வைக்கணும். இது வந்து இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கலாம். சமன்படுத்திட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த பபுள்ஸ்லாம் வராது. இப்போ வந்து இதை மூடி வந்து ஃப்ரீசரில் வந்து 4 மணி நேரம் போல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் போல் வச்சாச்சு. இப்போ வந்து இதை திருப்பி வந்து நாம் ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு அதே டப்பாலே ஊற்றி வச்சிடலாம். அதே மாதிரியே வந்து பபுள்ஸ்லாம் வராமல் நல்லா அந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு நாம் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் வந்துட்டு 8 மணி நேரம் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நான் வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் ஐஸ்கிரீமு. இது வந்து நம்ம வீட்லேயே வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். கடையில் வாங்காமல் வீட்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஐஸ்கிரீம் வந்துட்டு அப்படியே வாயில் வச்சோன்னா நல்லா சூப்பராக கரையும். டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அது மேலே வந்து கார்னிஷ்க்காக லைட்டாக வந்து சாக்லேட் சாஸ் ஊற்றியிருக்கேன். புதினாவும் சும்மா 2 இலை வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். நீங்களும் வந்துட்டு இந்த சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.